என்ன கோபால, எங்க இந்த பக்கம்? என்னது? இந்தியாவின் கர்நாடக மாநிலம் பாதாமியில் உள்ள அகஸ்திய ஏரியின் கிழக்கே 7 முதல் 12 நூற்றாண்டு வரையிலான இந்து கோயில்களை பற்றி நான் கூற வந்திருக்கிறேன். அந்த கோயிலோட பேர் என்ன தெரியுமா? பூதநாதர் குழுவின் கோயில்கள். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இந்த கோயில்கள்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு துணை குழுவா இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு பூதநாத குழு அல்லது பூதநாத பிரதான குழு எண் 7 முதல் 8 நூற்றாண்டு வரை பெரும்பாலும் திராவிட கட்டிடக்கலை பாணியில் அமைந்திருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வட பூதநாத குழு அல்லது மல்லிகார்ஜுனா குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா 11 முதல் 12 நூற்றாண்டு வரை பெரும்பாலும் நாகரா கட்டிடக்கலை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறது. முதல் கோயில் குழு பாதாமி சாளுக்கிய கட்டிடக் கலைஞர்களையும், அதற்கடுத்த குழு கோயில் அருகிலுள்ள எல்லம்மா கோயிலுடன் கல்யாணி சாளுக்கிய கட்டிடக் கலைஞர்களையும் விளக்குகிறது. பூதநாத பிரதான குழு அகஸ்திய தீர்த்தத்தின் கிழக்கே உள்ள பழைய இந்து ஆலயங்கள் ஆகும். இந்த குழுவில் உள்ள மிக பழமையான கோவில் பெரிய கோவிலாகும். இது 4 பாரிய மைய தூண்களை கொண்ட ஒரு குதா மண்டபத்தை கொண்டிருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா எண்கோணமான கனசதுரமான வடிவத்தை ஒரு லேத் மீது வட்டமாக வச்சிருக்கப்பட்டிருக்கும். இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தோட கூடிய சிறிய சதுர வடிவ கருவறையுடன் இணைக்கப்பட்டிருக்கும். யார் சார் வர? இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்ல. கருவறையோட உச்சியில திராவிட பாணியிலான திரிதால மேற்கட்டுமானம், கீழ்பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு பாதப்பந்தம் மற்றும் கும்பம் இதெல்லாமே இருக்கும். விமான சுவர்கள்ல பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட பாணி பைலஸ்டர்கள் கொண்ட கர்ணங்கள் இருக்கும். மகரங்கள் போன்ற புராண மிருகங்கள்லாம் இங்க சிற்பங்களா காணப்படுது. மல்லிகார்ஜுனா குழு முக்கிய பூதநாத குழுவிற்கு அருகில் உள்ளது. ஆனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஏரியின் வடக்கு பின்புறத்தில் அமைந்திருக்கிறது. இது பல கோயில்களை கொண்டுள்ளது. இவை தெற்கே திறக்கின்றன. இங்க இருக்கிற மிகப்பெரிய கோவிலானது விஷ்ணு கோவிலா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வளாகத்தின் கிழக்கே ஒரு பாறாங்கல் மீது அசாதாரண கட்டிடக்கலை விவரங்களுடன் 4 சைவ புதை படிவங்கள் உள்ளன. இந்த கோயில் குழுவில் காணப்படும் கலை படைப்புகளில் விஷ்ணு மற்றும் சிவன் இருவரையுமே உள்ளடக்கியது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கிற இந்த நீர்நிலை, அதாவது ஏரிய சொல்றேன், அப்புறம் அது நடுவில் இருக்கிற கோவில், இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆசையா இருக்கா? அப்போ உடனே கிளம்புங்க, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. பாய்.